உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, காரணம் இல்லாமல் குண்டாயிட்டே போகிறாங்களோ நிறைய பேர், அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் வந்து அதற்கான காரணங்கள் என்ன, காரணமே இல்லாமல் ஏன் குண்டாகிறாங்க, அதே மாதிரி அதை வந்து எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உடல் எடை இந்த காரணத்துக்காக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே வந்து நிறைய பேருக்கு வந்து உடல் ஏறிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா என்ன காரணம் தெரிஞ்சாதான் இதை கடுமையான உடற்பயிற்சி ஏதோ ஒன்று செஞ்சு அதை வந்து குறைக்க முடியும். ஆனால் காரணமே தெரியல அப்படின்னா என்னதான் பண்ணுறது. அந்த வகையில் அந்த காரணம் என்னென்ன காரணமாக இருக்கக்கூடும், ஸோ அந்த நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அந்த வகையில் வந்து என்ன மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஹார்மோன் தான். அதாவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து மொத்த உறுப்புகளையும் விட சூப்பர்வைசர் போல் அவங்க தான் வந்து கண்காணிக்கிறாங்க. அவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறாங்க. எல்லாமே வந்து முறையாக வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணுறது வந்து இந்த ஹார்மோன் சுரப்பிகள் தான். ஸோ அந்தந்த சுரப்பி சுருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து அந்தந்த உறுப்பை வந்து கண்காணித்து ஒழுங்குபடுத்துகிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, கணையம் சுரக்கும் இன்சுலின் வந்து சர்க்கரை அளவை வந்து ஒழுங்குபடுத்துகிறது. இந்த ஹார்மோன்கள் சுரப்பதில் பிரச்சனையானதாக தான் வந்து பலவித பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படுது. அதில் முக்கியமான ஒரு அறிகுறி தான் வந்து உடல் எடை கூடுதல் அல்லது உடல் எடை குறைதல். ஸோ அந்த ஹார்மோன் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்முடைய உடலில் வந்து மாற்றங்கள் தானாகவே மாறும், அதாவது காரணமே இல்லாமல் மாறும். அதாவது உடல் எடை கூடும் அல்லது உடல் எடையானது குறையும். அந்த வகையில் வந்து நாம் இன்சுலின் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது இன்சுலின் வந்து கணையம் வந்து சுரக்கிறது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்தத்தில் உள்ள வந்து குளுக்கோஸினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துகிறது. அதிகமாக சாப்பிடும் துரித உணவுகள், அதிக கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து இன்சுலின் சுரப்பில் வந்து பாதிப்பை உண்டாக்கிவிடும். ஸோ இந்த மாதிரி இன்சுலின் சுரப்பில் வந்து பாதிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா இன்சுலின் வந்து வரும், அதாவது ப்ராப்பராக வந்து அது இன்சுலின் வந்து சுரக்கும், ஆனால் அது வேலை செய்யாமல் போய்விடும், அபாயம் ஏற்பட்டுவிடும். இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைப் 2 டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தது அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் டெய்லியும். ஸோ நம்ம டெய்லியும் வந்து ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் பாவக்காய் போன்ற துவர்ப்பு பொருட்களை தினமும் சாப்பிட வேண்டும். அதோட ராகி கோதுமை உணவுகளை வந்து நம்ம அளவோடு தான் சாப்பிட வேண்டும். அதே மாதிரி நீர் வந்து அதிகமாக குடிக்க வேண்டும். இப்படி செய்தால் வந்து உடல் எடையை வந்து நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு, அதாவது பெண்களுக்கு உண்டாகும் பெரிய பாதிப்புகள் இதுவும் ஒன்று. தைராய்டு சுரப்பு வந்து குறையும் பொழுது வந்து உடல் எடை கூடும். இதுவே வந்து தைராய்டு சுரப்பு அதிகரிக்கும் போது உடல் எடை குறைந்து கொண்டே போகும். ஸோ உடல் பருமன், மலச்சிக்கல், சோர்வு போன்றவை ஹைப்போ தைராய்டினுடைய அறிகுறிகளாக சொல்லப்படுது. இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது உணவுகளை பச்சையாக சாப்பிடக்கூடாது, நன்றாக சமைத்தே சாப்பிட வேண்டும். பூசணி விதைகள், விட்டமின் டி, மீன் உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக ஹைப்போ தைராய்டுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஈஸ்ட்ரோஜன் தான் வந்து பெண்களினுடைய மிக முக்கியமான செக்ஸ் ஹார்மோன். இது மாதவிடாயை ஏற்படுத்தி பெண்மைக்கான குணங்களையும் உருவமைப்பையும் வந்து இதுதான் தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட்ரோஜன் சுரப்பதால் இதய நோய்கள், மார்பக புற்றுநோய் என பல வியாதிகள் தடுக்கப்படுகிறது. ஈஸ்ட்ரோஜன் சுரப்பதில் பிரச்சனை உண்டாகும் போது உடல் எடை கூடும். அதே போல 50 வயதிற்கு பின் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பது நின்றுவிடும், அந்த சமயத்தில் உடல் எடை கூடும். இதுக்கு நாம என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அதிக கொழுப்பு உணவுகள் சாப்பிடக்கூடாது, பெண்கள் துரித உணவுகளை அறவே துறக்க வேண்டும். அதாவது நிறைய காய்கறிகள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் பழங்களை சாப்பிட்டால் இந்த ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு வந்து சீராக இருக்கும். ஸோ பெண்கள் வந்து துரித உணவுகளை சுத்தமாக சாப்பிடவே கூடாது. அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டிசால், அதாவது கார்டிசால் வந்து அட்ரினல் சுரப்பு சுரக்கிறது. நீங்கள் வந்து அதிக மன அழுத்தத்தால் மனசோர்வு, கோபம், பதட்டம் போன்றவற்றால் வந்து பாதிக்கப்படும் பொழுது இந்த கார்டிசால் வந்து சுரக்கும். இந்த கார்டிசால் உடலில் வந்து கிடைக்கப்படும் சக்தியை சீராக்குகிறது. ஆனால் மோசமான உணவு பழக்கத்தால் அல்லது எப்போதும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் பொழுது அது தொடர்ந்து சுரந்து கொண்டேதான் இருக்கும். இதனால் வந்து உடல் பருமனாக வழிவகுத்து விடும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தத்தை குறைப்பதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும், யோகா செய்யலாம், அதே மாதிரி மனதிற்கு பிடித்து இசை, ஏன்னா மனதை அதாவது ரிலாக்ஸாக வந்து வைத்திருக்க நம்ம ட்ரை பண்ண வேண்டும். சில வாரங்களில் இந்த ஹார்மோன் வந்து கட்டுக்குள் வந்துவிடும், அதனால் உடல் எடையும் குறைய ஆரம்பித்து விடும். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான். ஸோ ஆண்களோட ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் பெண்களுக்கு குறைந்த அளவு சுரக்கிறது. இது எலும்பின் அடர்த்தியை வலுப்படுத்துகிறது, தசையை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் வயதின் காரணமாக சிலருக்கு டெஸ்டோஸ்டிரான் சுரக்காது, இதனால் எலும்பு பலவீனமாகவும் உடல் பருமன் உண்டாகும்.
இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆழி விதைகள், முழு தானியங்கள், விட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்ளலாம். அதே மாதிரி ஜிங்க் அதிகம் காணப்படும் உணவுகளை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து டெஸ்டோஸ்டிரான் அளவை கண்காணித்துக் கொண்டே இருப்பது மிக மிக அவசியம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெலோடோனின். அதாவது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், சிலர் இரவு முழுவதும் சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள். ஒரு சில நாட்களிலேயே உடல் ஊதி இருப்பது போல தோன்றும். காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெலடோனின் தூக்கத்தை தரும் ஹார்மோன் தான். அதாவது மாலையில் இருந்து இரவு முழுவதும் இந்த ஹார்மோன் சுரப்பது அதிகரிக்கும். அதாவது இருளான நேரங்களிலே இந்த மெலடோனினோடு அதிகமாக சுரக்கும். ஆகவே நமக்கு தூக்கம் வருகிறது. ஆனால் அது சுரக்கும் சமயத்தில் நீங்கள் தூங்கவில்லை என்றால் அந்த மெலடோனினுடைய சுரப்பதில் பாதிப்பு உண்டாகும். விளைவு உடல் பருமன் தான். இதுக்கு தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரியான நேரத்தில் தூங்கி பழக வேண்டும். நல்ல தூக்கம் உங்கள் வளர்ச்சியை மாற்றத்தை சீராக்கும். இதனால் ஒட்டுமொத்த உறுப்புகளும் அந்தந்த பணியை வந்து சீராக செய்யும். உடல் எடையை சரியாக வைத்திருக்க உதவும். நன்றி. எங்கள் வீடியோக்களை பார்த்து எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை தவறாமல் ஃபீட்பேக்ல பகிருங்கள்.